KTM Duke 200 பக்கா 200 2020 மாடல் திருச்சி KTM Duke 125cc சேம் டியூக் 125 தான் இது பட் ஆனா வந்து ஓல்டு ஃபேஸ் இது நிறைய பசங்க வந்து ஓல்டு ஃபேஸ் கேட்டு வருவாங்க நம்ம R15 வெர்ஷன் 2 லே வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல் திருச்சி வண்டி R15 வெர்ஷன் 2 ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2013 கடைசி 14 யமகா R15 வெர்ஷன் 3 லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடல் யமகா R15 சோ பசங்க R15 நிறைய கேட்டு வரனால ஒரு 3 4 வண்டி வச்சிருக்கோம் நம்ம ஏன்னா பல்சர் 220F NS 200 TN59 ரெஜிஸ்ட்ரேஷன் யமகா எபிசட் வெர்ஷன் 2 இது நீங்க ஒரு 10,000 ல இருந்து ஒரு 12,000 கட்டினா போதும் உங்களுக்கு மைலேஜ் பைக்ஸ் எல்லாம் ஒரு 50,000 எடுத்துக்கலாம் இல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறீங்கன்னா உங்க சிபிளை பொறுத்து இல்ல வித்தவுட் சிபிளை பொறுத்து உங்களுக்கு வந்து இனிஷியல் வந்து மாறும் ஸ்போர்ட்ஸ் பைக் ஏன்னா பெரிய வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் ஒரு ஏர்பாடு ஃப்ரீயா கொடுத்துடலாம் நீங்க ஒருவேளை வந்து சின்ன வண்டி ஏதாச்சும் மைலேஜ் பைக் ஸ்கூட்டர் கலெக்ஷன் ஏதாச்சும் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் பிளஸ் இன்ஜின் ஆயில் வந்து கொடுத்துடலாம் ஸோ எப்பயுமே கொடுத்துட்டு இருக்க ஆஃபர் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ரோமி தமிழராஜ் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம திருச்சியில் பட்டாபிராம் ஸ்ட்ரீட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கன்சல்டிங் தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் வந்து மைலேஜ் பைக்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 12,000 பணம் கட்டினாலே முன் பணம் கட்டினாலே தலை பைக்ஸ் எடுத்துக்கலாங்க ஸோ வாங்க அதை தாண்டி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க உள்ள ப்ரோ இருக்காங்க என்னென்ன பைக்ஸ் இருக்குது அவ்வளோ ரேட் என்ன என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இஎம்ஐ பண்ணலாம் எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ் யார் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பரவாயில்ல எனக்கு இப்படி நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்துக்கலாம் சரிங்களா வாங்க யூஸ் பண்ணி ஹாய் வணக்கம் நம்ம கன்சல்டிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கன்சல்டிங் ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பட்டாபிராமன் சீட்டில் இருக்குது கடை நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணால் போது நாங்கள் வந்து பிக் பண்ணிப்போம் ஸோ இங்கிட்டு மாரதி வழியாகவும் நம்ம வரலாம் இல்லை கேஎம்சி வழியாகவும் நம்ம வரலாம் நீங்கள் இறங்கிட்டு கால் பண்ணால் போது நம்ம வந்து கூப்பிட்டுப்போம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னென்ன வண்டி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் பைக் கலெக்ஷன் தான் இருக்குது ஸோ 220 ரெண்டு வண்டி இருக்குது டியூக் 125 ஒரு ரெண்டு இருக்குது 200 ஒன்று இருக்குது R15V2 ஒரு 3 இருக்குது 3 அதுக்கப்புறமேட்டு V3 ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இமாலயா இருக்குது ஆர்சியெலாம் வர வேண்டியது இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு மட்டும் இல்லை நம்மளோட மைலேஜ் பைக்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு 10,000 ஒரு 12,000 கட்டினா போதும் உங்களுக்கு மைலேஜ் பைக்ஸ் எல்லாம் ஒரு 50,000 எடுத்துக்கலாம் இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறீங்கன்னா உங்கள் சிபிளை பொறுத்து இல்லை வித்தவுட் சிபிளை பொறுத்து உங்களுக்கு வந்து இனிஷியல் வந்து மாறும் ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஸோ ஆஃபர் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கடையில் முதல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா KTM Duke 125cc இது ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க டியூக் 200 ஸ்டிக்கர் கிட்ட ஓட்டியிருக்காங்க ஆனால் 125cc தான் அது புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் TN55 ஒரு 7,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி பக்காவாக இருக்கும் மூணாவது சர்வீஸ் மட்டும் கஸ்டமர் எடுத்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் 2021 மாடல் 5 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டி பக்காவாக இருக்கும் ஷோரூம் பீஸு ஒரு ஸ்கிராச் கூட இருக்காது வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.55 சொல்றோம் அந்த சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 1.48 ஃபைனலாக கொடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் டியூக் 125 தான் இது பட் ஆனால் வந்து ஓல்டு ஃபேஸ் இது நிறைய பசங்க வந்து ஓல்டு ஃபேஸ் கேட்டு வருவாங்க இது 2019 ரெண்டு ஓனர் TN57 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி உங்களுக்கு மிரர் போட்டு கொடுத்துடலாம் ரெண்டு மிரர் வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.25 சொல்றோம் இந்த சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு 1.20 ஒரு 1.19 அந்த ரேஞ்சுக்கு வந்து பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அடுத்து நம்ம கடையில் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமகா R15 ஸோ பசங்க R15 நிறைய கேட்டு வரனால ஒரு 3 4 வண்டி வச்சிருக்கோம் நம்ம வெர்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இது 2014 கடைசி 15 தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் நம்பர் தான் வண்டி இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாம் கரண்ட்ல இருக்கு வெறும் 33,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் கஸ்டமர் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க இண்டிகேட்டர்லாம் வந்து உங்களுக்கு மிரரில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க வண்டி ரிமோட் கீ தான் வரும் அது 2014 கடைசி 15 ஒரு 70 ரூபா கேட்குறோம் அந்த சேனலை பார்த்துட்டு வந்தால் ஒரு 65 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்தாங்க 5,000 ரூபா டிஸ்கவுண்ட் அந்த வண்டிக்கு ஸோ அடுத்து பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் யமகா R15 வெர்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2017 மாடல் திருச்சி வண்டி ஓனர் மட்டும் ரெண்டு ஓனர் ஆயிடுச்சு ஃபைனான்ஸில் மாற்றிட்டாங்க வண்டி பக்காவாக இருக்கும் பேக் டயர் புது டயர் எடுத்து போட்டிருக்கோம் இப்போ இந்த வண்டி இன்சூரன்ஸ் வந்து கிடையாது 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா சொல்றோம் அந்த சேனலை பார்த்து வந்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 88-87 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துடலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமகா R15 வெர்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடல் வெர்ஷன் 3 இது இது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி 5 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி நேற்று தான் வந்துச்சு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லறை வளர் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது வெறும் 13,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.50 கேட்குறோம் ஒரு 1.48 அது கம்மி வந்தீங்கன்னா நேரில் பேசிக்கலாம் ஸோ அடுத்த பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 220F ஸோ ரெண்டு வண்டி நம்மள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஓனர் மட்டும் ரெண்டு ஓனர் ஆயிடுச்சு பிளாக் வித் ரெட்டு மூவிங் கலர் தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா TN69 ரெஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 ரூபா சொல்கிறாங்க அந்த சேனலில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 72 அது கம்மி கொடுத்துடலாம் இன்னொரு வண்டி இருக்குது இதில் அது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் அது 90 ரூபா வரும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பாலிஷ் போயிருக்கு அது வந்துச்சுனா கூட உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா KTM டியூக்ல வந்து பார்த்தீங்கன்னா 200 பக்கா 200 2020 மாடல் திருச்சி வண்டி TN45 வெறும் 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் 5 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ரெண்டாவது சர்வீஸ் வந்து கஸ்டமர் ஒன்றும் வந்து விடல
ஸோ நம்ம வந்து ஷோரூமில் விட்டுக்கலாம், ஷோரூம் சர்வீஸ் கார் கூட அவைலபிளாக இருக்குது, வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 சொல்கிறாங்க. இந்த சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 180 கொடுத்துடலாம் வண்டியை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா NS200 TN59 ரிஜிஸ்ட்ரேஷனு, 7,000 km தான் ஓடி இருக்குது, வண்டி பக்காவாக இருக்கும். வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2021 லாஸ்ட் தான் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. வண்டி கேட்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கேட்குறாங்க, ஒரு 128 அந்த ரேஞ்சில் பண்ணலாம். சார்ந்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமகா எபிசெட் வெர்ஷன் 2, இது 2019 மாடல். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து புது டயர் வந்து போட்டிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி டயரை வச்சுருந்தாலும் புது டயரே வந்து போட்டாச்சு, ஆஃப் கண்டிஷனில் இருக்கனால. வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 80 ரூபா சொல்கிற அந்த சேனலில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 75 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம், 5,000 ரூபா டிஸ்கவுண்ட் அந்த வண்டிக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமகா ஆர்15 வெர்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2013 கடைசி 14 TN19 ரிஜிஸ்ட்ரேஷன், வண்டி பக்காவாக இருக்கும். வண்டி இப்போ தான் வந்துருக்கு, ஷோர் வாட்டர் வாஷ் பாலிஷ் மட்டும் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, பட் வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி தான் வந்து நிற்கிது. ஒரு 68 ரூபா கேட்குறோம். அந்த சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 63 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம், அது கம்மியாகவும் கொடுக்கலாம். நேரில் வாங்க, ஓட்டி பத்து ரேட்டை பேசிக்கலாம். ஸோ அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ, இது 2013 மாடல், லோ பட்ஜெட் தான், 30 ரூபா கேட்குறோம், ஒரு 20 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமகால ரேஸ் 8, இது ஸ்கூட்டர் டைப், TN55 ரிஜிஸ்ட்ரேஷன், பிக்கா க்ரீன் கலர். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஒரு 58 ரூபா கேட்குறோம். அந்த சேனலை பார்த்து வந்தீங்கன்னா ஒரு 55 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம், ஒரு 13 ரூபா இருந்தால் போதும் லோன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமகா ரேஸ் 8 இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் செட்லேருந்து ஃபுல்லாக போட்டிருக்கு, TN55 ரிஜிஸ்ட்ரேஷன், ஆரஞ்சு கலர். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125cc வந்துடும், வண்டி பக்காவாக இருக்கும். இதுக்கு 5 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஒரு 80 ரூபா கேட்குறோம். அந்த சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 75 ரூபாய்க்கு ஃபைனலாக வந்து கொடுத்துடலாம், ஒரு 15 ரூபா இருந்தால் லோன் போட்டு எடுத்துக்கலாம். டியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2017 மாடல், மோஸ்ட்லி பசங்க வந்து அதிகமாக கேட்டு வர வண்டி நம்மள்ட்ட. அது இல்லாமல் ஒன்று ரெண்டு வண்டியும் அவைலபிளாக இருக்குது, மூவிங் கலர் கூட இது, BS4 இது, 2017 மாடல். சார் வண்டி ஓனர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனர் TN45 ரிஜிஸ்ட்ரேஷன், 50 ரூபா கேட்குறோம், ஒரு 48 ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம், ஒரு 13 ரூபா 14 ரூபா இருந்தால் லோன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப்பு, இது லேட்டஸ்ட்டு 2021 மாடல், ஃபேன்சி நம்பர், TN55 புதுக்கோட ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி பக்காவாக இருக்கும், இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது, பம்பர் செட்டிங்லாம் ஃபிட்டிங்லாமே போட்டு தான் இருக்குது. ஒரு 58 ரூபா கேட்குறோம், ஒரு 55 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம், ஒரு 15 ரூபா இருந்தால் போதும் லோன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா, அது ஸோ கிரே கலர், TN45 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், சிங்கிள் ஓனர், வண்டி எடுக்கிறப்ப மிரர் போட்டு கொடுத்துடலாம். வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வண்டி தான், வண்டி பம்பர் ஃபிட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுருக்குது. வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா கேட்குறோம், ஒரு 43 ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம், 2017 மாடல், ஒரே ஓனர். ஸோ அதுக்கு பக்கத்தில் நிற்கிற கிளாமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், ஒரு 25 ரூபா வரும், ஒரு 23 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம், இது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம், இதுவும் லோக்கல் நம்பர் தான், 2020 மாடல். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 68 ரூபா சொல்கிறோம், ஒரு 65 ரூபாய்க்கு ஃபைனலாக வந்து கொடுக்கலாம், 2020 5 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி. ஸோ அடுத்த பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யமகா ரேஸ் 8R, முன்னாடி லேட்டஸ்ட் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஓல்டு, 2017 மாடல், வண்டி பக்காவாக இருக்கும், லோக்கல் நம்பர் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கு. வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா சொல்கிறோம், ஒரு 43 ரூபா ஃபைனலாக பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம கடையில் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இருக்கிற வண்டி மட்டும் இல்லை, இங்கே இல்லாத வண்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்கன்னா அண்ணன் நம்பர் கொடுத்துருப்பாரு வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷன்லையும். ஸோ கால் பண்ணி கேளுங்க, நீங்கள் நேரில் வந்து வண்டி எடுக்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மணத்துலேருந்து 2 மணத்துல எந்த வண்டியாக இருந்தாலும் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இங்கே இருக்கிற வண்டி தான் நம்ம மேடம் சொன்ன மாதிரி, எந்த வண்டினாலும் சூப்பர் பைக் வேணாலும் நம்ம வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டிகளுக்கு வந்து நான் சொன்ன விலைன்னு இல்லை, நீங்கள் நேரில் வாங்க, உங்களால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன பெஸ்ட்டாக என்னால் கம்மி பண்ணி தர முடியுமோ தரேன், உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை வேணுமோ அதை நான் பண்ணி கொடுத்துறேன். ஆல்ரெடி நம்ம எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க வண்டி தான், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா சின்ன ப்ளக்கு இன்ஜின் எல்லாம் மாற்றி கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நான் இருந்த கடை, ஸோ அதனால் வந்து அங்கே உள்ள வந்து அண்ணன் வேலை பார்த்துட்டு அதனால நானே வந்து பேசினேன். ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் மிஸ்டர் சில்ட்ரன் சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் பேசினால நான் பேசிட்டேன். ஸோ ஆஃபர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் ஒரு ஏர்பாடு ஃப்ரீயாக கொடுத்துடலாம். நீங்கள் ஒரு வேளை வந்து சின்ன வண்டி ஏதாச்சும் மைலேஜ் பைக் ஸ்கூட்டர் கலெக்ஷன் ஏதாச்சும் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் ப்ளஸ் இன்ஜின் ஆயில் வந்து கொடுத்துடலாம். ஸோ எப்பயுமே கொடுத்துட்டு இருக்க ஆஃபர் தான். ஸோ நேரில் வாங்க, டெஸ்ட்லி அவைலபிளாக இருக்கு, ஓட்டி பார்த்துட்டு என்னன்றது வந்து நம்ம ரேட் பேசிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்தீங்களா, என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, தனி வந்து என்னென்ன பைக்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது, நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா என்ன ஆஃபர் கொடுக்குறது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு கீழே கான்டெக்ட் நம்பர் கொடுத்து கான்டெக்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கே இருக்க பைக் இல்லாமல் எல்லாம் பைக் வேணும்னா நீங்கள் தலைமை கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, டேக் கேர் கைஸ், பாய்.